ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 2021 பிளவவ வருஷம் ஆனி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள், 12 ராசியில் பிறந்த அல்லது 12 லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொதுவான நிலைகளை பார்க்கும்போது, ரிஷப ராசியில் ராகு பகவான் இருக்காரு, அவரோட புதன் இருக்காரு. அதுக்கப்புறம் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் இருக்காரு. கடக ராசியில் செவ்வாய், அதுக்கப்புறம் சுக்கரன் பேர்ச்சி ஆகிறாரு. விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி பகவான், கும்பராசியில் குரு அதிசாரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்த மாதம் 2 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க. பெயர்ச்சின்னா டிரான்சிட்டில் இடம் மாறுறாங்க. அப்படி பார்க்குற போது 8ஆம் தேதி, தமிழ் மாதத்துக்கு 8ஆம் தேதி கடகத்தில் சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. 23ஆம் தேதி மிதுனத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த அத்தனை கிரக நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், சிறப்பு பலன் என்பது ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட பலன்கள். இங்கே நாம் பார்க்கறது பொது பலன்கள். இதை உங்கள் ஜாதகத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். மேஷராசியில் பிறந்த அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குற போது, இந்த மாதம் உங்களுடைய லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதியான செவ்வாய் கடகத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களை அறியாத தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை இந்த மாதம் உங்களுக்கு வந்துடும். ரெண்டாவது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேயே ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுற. 2ஆம் இடம் என்பது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை சொல்வது. ஸோ அது மட்டுமல்ல, கையில் இருக்கக்கூடிய பணம், வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ், இதெல்லாமே 2ஆம் இடத்தை சொல்லுது. அப்படிப்பட்ட இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். ஸோ அப்படி இருந்தாலே உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இந்த மாதிரி இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக ராகு 2ல இருக்கிறதுனால பேச்ச குறைங்க. பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு தேவையற்ற பிரச்சனை, மனக்குழப்பங்கள், வேதனைகள் ஏற்பட்டு விலகும். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அது மாதிரி அதே சமயத்தில் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 3ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதம் உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை முதலே சொன்ன மாதிரி வரும். நீங்கள் நினைச்ச காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். குறிப்பாக சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களுக்கு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும். அது மட்டுமல்ல, நெருங்கிய உறவினர்களாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, ஒரு சிலர் உங்களை அறியாமல் ட்ராவல் பண்ணுவீங்க, அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு சிலருக்கு இடம் வாங்குறதுக்கு, மனை வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் கைகூடி வரும். குறிப்பாக 4ஆம் இடத்துல உற்பத்தி சார்ந்த துறைகளில் உங்களுக்கு கிரகம் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது சிறுதொழில், சுயதொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அல்லது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல வருமானம், சம்பாத்தியம், சேல்ஸுக்கு இருந்த லாபம் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருந்தாலும் அக்ரிகல்ச்சரும் இந்த மாதம் ஓரளவுக்கு லாபகரமாகவே உங்களுக்கு இருந்துட்டுருக்கு. குறிப்பாக அம்மாவுடைய ஒரு அன்பு, பாசம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அம்மாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடம் உண்மையான அன்பு, பாசம், காதல், நேசம். ஸோ அப்படி இருந்தாலே செற்று லவ் அஃபேர்ஸ் ஏற்படுவவங்களுக்கு உண்மையான அன்பு, பாசம் இந்த மாதம் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த ஆனி மாதம் லவ் அஃபேர்ஸ் இருந்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக மேரேஜில் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதோட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது.
கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் நன்றாகவே இந்த மாதம் இருக்கு. நீங்க அது மட்டுமல்ல, நீங்க பாலிடிக்ஸ்ல இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலம் இந்த மாதம். நான்காம் இடத்துல செவ்வாய் இருந்துட்டு இருக்கிறாரு, அவரோட சுக்கிரன் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் உங்களுக்கு பர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் அமைவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. உங்களுடைய ஆறாம் அதிபதியாக புதன் கேரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு, வருமானங்கள் இருக்கு, சம்பாத்தியங்கள் இருக்கு, ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமல்ல, நீங்க கேட்ட இடத்துலேருந்து எல்லாம் பணம் கடன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள், நீங்க என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்கினீங்களோ அது கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள், ஒரு சிலருக்கு ஸ்காலர்ஷிப் வராமல் இருந்ததுன்னா அது வரும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் அல்லது பென்ஷன் பிஎஃப் கிராஜுவேட்டி அல்லது அரியர்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தேன்னா இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருந்துட்டுருக்கு. நீங்கள் சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில் லாபகரமாக இருக்கும், அல்லது பார்ட்னர்ஷிப்போட பண்ணிங்கனாலும் அதுவும் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கனாலும் அதன் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருந்துட்டுருக்கு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு அல்லது லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் கேது பகவான் இருக்காரு. ஸோ தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, முதலே சொல்லியிருக்கேன், தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் பேசாமல் இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக எட்டாம் இடத்தோட தொடர்பு கொள்வது கேது இருக்கிறதுனால நீங்கள் வண்டி வாகனங்கள் போக்குவரத்துக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் அது வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அதை வைங்க. ஓரளவுக்கு அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் சூரடி போடாதீங்க, இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி குரு அதிசார மையம் பதினோராம் இடத்துல இருக்கார், தெய்வ அனுகூலம் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு சிலருக்கு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை அல்லது ஆன்மீகமான விஷயங்களில் நிறைய ஈடுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் மேரேஜ் யாருக்காவது நடக்கணுங்கிற மாதிரி இருந்தேன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையவே இருந்துட்டுருக்குது. உங்களுடைய பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார். உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கு, கரியர் நல்லாயிருக்கு, ஒரு சிலருக்கு கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி இதெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பதினோராம் இடத்துல குரு லாபஸ்தானத்தில், பதினோராம் இடம் உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப், புதிய ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புமே உங்களுக்கு நல்ல விதமான ஒரு யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. மூத்த சகோதரர்கள் இருந்தாலும் அவர்களாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். ஒரே விஷயம், எட்டாம் இடத்துல கேது இருக்கிறது, அது ஒன்று தான் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி இந்த மாதம் நல்ல வருமானம் சம்பாத்தியம் எல்லாமே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு எதுவும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், ஐடி, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல், அது மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். அதனால் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ஆறாம் அதிபதி புதன் மூணாம் இடத்தோட தொடர்பு, உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக ப்ரெஷர் இருந்தால் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த காலத்தில் நீங்கள் கேட்ட இடத்துலருந்தெல்லாம் பணம் கடன் கிடைக்கும், உங்களுக்கு வராத பணங்கள் எதுவும் இருந்தாலும் வரும். முதல்ல இந்த மாதம் சிறப்புன்னு தான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இருக்குது. ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க, ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் வச்சுக்கோங்க. வராத பணங்கள் எது இருந்தாலும் அது இந்த மாதம் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த பணம் வரும். இருந்தாலும் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இந்த மாதம் விநாயகருடைய வழிபாடு நம்மளுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருந்தால் இந்த மாதம் அன்னை மாதாவுடைய வழிபாடு பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு சிறப்பான நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.